இதில் உருளைக்கிழங்கு மசாலா பண்ண போகிறோம். இது கட் பண்ணி போட்டுடலாம். உருளைக்கிழங்க இதுமாரி நாலாக கட் பண்ணி போட்டுடலாம், டக்குன்னு வெந்துடும். வந்து உருளைக்கிழங்க வேக வச்சுட்டு வந்துடலாம். இன்றைக்கு மசாலா பண்ண போகிறோம். இதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு வெங்காயம்லாம் போட்டு மசாலா தான். இதுக்கு கடுகு போட்டுக்கலாம், உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம், ஜீரகம் போட்டுக்கலாம், கடலை பருப்பும் போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம், வெங்காயமும் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம் வதங்கிறதுக்கு, கூடவே மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், கேரட் எவ்வளோ போட்டுருவோமா. இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கி வச்சுக்கோ கேரட்டு, அதையும் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு மூணு விசில் வச்சோம், இதுமாரி கொழ கொழந்தான் ஆயிடுச்சு, பரவாயில்ல நமக்கு நல்லது தான். ஆனால் தோல் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம் கூட, கேரட் வதங்கிறதுக்காக ஒரு நேரம் மூடி வச்சுருக்கோம். இப்போ வந்து கடல மாவு ஒரு பெரிய கரண்டி அளவுக்கு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிடலாம். சுண்ணம் போட்டு இந்த கடல மாவை இதுக்குள்ள ஊற்றிக்கலாம், சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுடலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு. கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், சிம்மில் வச்சிடலாம். லேசாக ஒரு கொதி கொதிக்கட்டும். பிள்ளைங்களாம் பூரிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மூணு பேர் ஒன்றா உட்காந்து பூரி போட்டுன்னா சாப்பிடுவாங்க. தங்கங்களா என்ன வேணும்டா? இங்கே பாரு அம்மா பாரு, அந்த வீட்டோட கடுப்பு என்ன வேணும் உங்களுக்கு? தங்க வேணுமா? இது நல்லா வதங்கிச்சு, இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கட்டியாக இருக்குது. வேணாம் உருளைக்கிழங்க மசிக்கவே வேணாம், அது ரொம்ப கூழு கூழாக வந்துச்சு. இப்படியே போட்டுடலாம். தண்ணியை வந்து கீழே ஊற்றிட்டேன், ஏன்னா அது செம்மண் கிழங்க இருந்ததுனால கொஞ்சம் கலர் மாறி இருந்தது, அதனால் கீழே ஊற்றிட்டேன் தண்ணியை. அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணாலே உடஞ்சிச்சு. நல்ல உருளைக்கிழங்கு இது. இந்த டைமில் நம்ம உப்பு மட்டும் பார்த்துக்கலாம். கரெக்டாக நிமிஷம் கொதிக்கட்டும், மூடி வைக்கலாம். இவங்க நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் இருந்தால் கடல மாவு அடி பிடிக்கும். சூப்பரான உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆகிட்டு, லாஸ்டில் கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். எல்லாத்தையும் மறந்து போயிடுறேங்க. பூரியை பொறிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பொண்ணு வீடியோ எடுக்குது, ஒரு பொண்ணு பூரி பொறிக்குது, ஒரு நானும் திரட்டிட்டுருக்கேன். வந்து வெறும் கோதுமை மாவு மட்டும்தான் போட்டிருக்கோம். கோதுமை மாவு உப்பு கொஞ்சமாக எண்ணெய் போட்டு பிசைஞ்சு திரட்டி போடுறேன். வேறு எதுவுமே போடலை, நல்லா குச்சுருந்தான் அது. ஆனால் கொஞ்சம் நேரம் மட்டும் ஊற வைக்கணும் நம்ம பிசைஞ்சிட்டு. அவ்வளோதான். அப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போடுங்க. அது நான் சொல்ல மாட்டேன், எங்கள் வீட்டில் ஒரே காமெடியாக இருக்குங்க. உங்களுக்கு பூரி எல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.
பூரியும் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிட்டு வாங்க சாப்பிடலாம். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.